ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மே 4ஆம் தேதி நம்ம ரெண்டு சிறப்பான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம் என்னென்னா, இன்னைக்கு சர்வதேச தீயணைப்பு படை வீரர்கள் தினம், அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே. 1999 ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற ஒரு பெரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துகிறப்போ 5 வீரர்கள் உயிர் விட்டாங்க. அவங்களோட ரிமெம்பரன்ஸாக தான் இந்த மே 4ஆம் தேதியானது இன்டர்நேஷ்னல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டேவாக நாம் அனுசரிச்சிட்ருக்கோம். நாம் எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். அவங்களோட முக்கியத்துவத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும், அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அங்கீகாரம் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டேவானது அனுசரிக்கப்பட்டுட்டு வருது. இன்னைக்கு நாம் ரெண்டாவதாக பார்க்க போகிற விஷயம் சர்வதேச நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் தினம். நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களோட மாண்பை மக்கள் மத்தியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ஆண்டும் மே 4ஆம் தேதியானது சர்வதேச நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருது. பூமியில் மிக பரவலாக காணப்படக்கூடிய புதைப்படிவ எரிபொருள் தான் நிலக்கரி. இந்த நிலக்கரி சுரங்கம் அப்படிங்கிறது நிலத்திலிருந்து நிலக்கரியை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு செயல்முறை. இந்தியாவில் சுரங்க தொழிலானது 1774 தொடங்கப்பட்டுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாள் பற்றின ரெண்டு சிறப்பான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜூடித் லூகாஸ். இது வேரிதாஸ் தமிழ் பணி. ரேடியோ வேரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க.